பொருளாதாரத்தை மேம்படுத்துவதாக வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த ஜனாதிபதி அனுஜகுமார் திசாநாயக தலைமையிலான அரசாங்கத்தின் பாதுகாப்பு அமைச்சு ஆயுதப்படைகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க திட்டமிட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது தேசிய பாதுகாப்பிற்கு பல வழக்கத்திற்கு மாறான அச்சுறுத்தல்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக எச்சரித்துள்ள பாதுகாப்பு அமைச்சின் புதிய செயலாளர் முப்படைகள் தொழில் ரீதியாக தரம் உயர்த்துவது உட்பட அனைத்து அம்சங்களிலும் அபிவிருத்தி செய்யப்படும் என மக்களுக்கு உறுதியளித்துள்ளார் பாதுகாப்பு அமைச்சின் கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டதன் பின்னர் கடந்த வார இறுதியில் தலதா மாளிகைக்கு சென்ற ஆர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயோந்திடம் ஆயுதப்படைகளின் செயற்பாடுகளை அபிவிருத்தி செய்வது என்பதன் அர்த்தம் என்னவென ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் இந்த கடமையை செய்வதற்கு அவசியமான காரணங்கள் அனைத்தையும் நாம் கண்டறிந்துள்ளோம் எமது நாட்டின் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலான அனைத்து வகையான அச்சுறுத்தல்களையும் நாம் கண்டறிந்துள்ளோம் ஆகவே என்னுடைய தலைமையின் கீழ் நாட்டு மக்கள் பொதுமக்கள் அசௌகரியங்களை எதிர்கொள்ளும் அனைத்து முறைகளிலும் ஏற்படும் சம்பிரதாய பூர்வமல்லாத அச்சுறுத்தல்கள் நிறையவே இருக்கின்றன அந்த சம்பிரதாய பூர்வமல்லாத அச்சுறுத்தல்களுக்கு முடிந்தவரை விரிவாக நிவாரணம் அளித்து முப்படையினருக்கு காணப்படும் இயலுமையை மேலும் முன்னேற்றமடைய செய்து அவர்களின் அர்ப்பணிப்பின் அடிப்படையில் அந்த பணியை நிறைவு செய்வதே எமது அரசின் எதிர்பார்ப்பு ஆயுதப்படிகளை தொழிற்சார் மட்டத்திற்கு கொண்டு வருவதற்கு தாம் செயற்பட ராணுவத்தின் அனைத்து பக்கத்திலும் நவீன தொழில்நுட்பம் பயிற்சி பயிற்சி பெற வேண்டிய வாய்ப்பு தொழில் ரீதியாக உயர்நிலைக்கு கொண்டு செல்வதற்கான அனைத்து காரணங்களையும் கண்டறிந்து முறையான வகையில் செயற்படுவதே எமது எதிர்பார்ப்பு என தெரிவித்துள்ளாா்